नमस्कार म्यूट பண்ணிட்டுங்கோ ஒரு நிமிஷம் சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்தியாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமஹ பாகீஷா யஸ்ய வதனே லக்ஷ்மீர் யஸ்ய ச வக்ஷசி யஸ்யாஸ்தி ஹ்ருதயே சம்வித் தம் நிருஸிம்ஹம் அஹம் பஜே ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத் இதரதஸ்சார்த்தேஷ்வபிஜ்ஞஸ்வராட் தேனே ப்ரஹ்மஹ்ருதாய ஆதி கவயே முஹ்யந்தி யத்ஸூரயஃ தேஜோ வாரிமிருதம் யதா விநிமயோ யத்ர த்ரிஸர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி யத் பாந்தவஹ குரு பலாப்திம் அனந்த பாரம் ஏகோ ரதேன ததரே அஹம் அதீர்ய சத்வம் பிரத்யாஹ்ருதம் பஹுதனம் ச மயா பரேஷாம் தேஜாஸ்பதம் மணிமயம் ச ஹ்ருதம் சிரோப்யஹ யோ பீஷ்ம கர்ண குரு சல்ய சமூஷு அதப்ர ராஜன்ய வர்ய ரத மண்டல மண்டிதாசு அக்ரேச்சரோ மம விபோ ரூபம் ஆயுர்மனா சோஜ ஆர்ச்சத் யோஷு மா பிரணீத்தோணி திருகர்த்தலசைந்தவ வாஹ்லிகாத்யை அஸ்திராணி அமோக மகிமானி நிரூபிதானி ந உபஸ்பிருஷு நிருஹரிதாசமிவ ஆசுராணி. அர்ஜுனன் கண்ணன் வந்து வைகுண்டத்துக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் எப்பேற்பட்ட கண்ணன் போனா அவனுடைய ஒரு ஒரு அந்த அண்டர் ஹிஸ் விங்ஸ் அப்படிம்போமோ இல்லையோ, அந்த மாதிரி கண்ணனோட ஒரு பிரபாவத்தினால அவனுடைய ஒரு அனுகிரகத்தினால தன்னால என்னென்னலாம் அச்சீவ் பண்ண முடிஞ்சதுங்கிறத வந்து சொல்லிட்டு வரான். எந்த கண்ணனோட ஒரு பந்துவா இருந்துண்டு இந்த குரு வம்சத்தையே என்னால வந்து ஒண்டி ஆளா வந்து அழிக்க முடிஞ்சது. அந்த ஒரு சைன்யத்தை எதிரிகள்னால அபகரிக்கப்பட்ட ஒரு சொத்தை என்னால திருப்பி கொண்டு வர முடிஞ்சது. அரசர்களுடைய ஒரு சொத்தையும் எடுத்துன்னு வர முடிஞ்சது. பீஷ்மர் கர்ணர் துரோணன் அஸ்வத்தாமா சல்யன் இந்த மாதிரி இந்த மாதிரி பெரிய பெரிய வீரர்கள் இருக்கக்கூடிய ஒரு சைன்யத்தை என்னால எதிர்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த அஸ்திரங்கள்லாம் என்ன வந்து தொடக்கூட இல்லை. ஏன்னா கண்ணன் என்ன வந்து அவனுடைய தோள்பட்டையில வச்சுட்டான் அப்படின்னு ஆரம்பிச்சார். தட் இஸ் எவ்வளவு தூரம் கண்ணனுடைய ஒரு பிரபாவம்ங்கிறத இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறான் அர்ஜுனன். அடுத்த ரெண்டு ஸ்லோகத்துல அப்படிதான் வரப்போறது. அப்புறம் தான் என்ன ஒரு ஒரு அதாவது கெட்டத்தனம்னு தன்னுடைய ஒரு மத்திய சொல்றான். என்ன அர்ஜுனன் வந்து கீதையை படிச்சுட்டு இப்படி புலம்புறானேன்னு நம்ம நினைச்சு போவோம் ஒரு நிமிஷம். ஆனா எல்லாருக்குமே மனுஷியாளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு டெண்டன்சி, அதனால ஒரு க்ஷணம் அர்ஜுனன் புலம்பினான் அவ்வளவுதான். ஆனா அதுக்கப்புறம் சாந்தம் அடைஞ்சு அந்த கிருஷ்ணனை வந்து தியானம் பண்ணாங்கிறது வரப்போறது இந்த அத்தியாயத்திலேயே பின்னாடி. அடுத்த ஸ்லோகம் என்னன்னா சௌத்தியே விரதா குமதினா ஆத்மதஹ ஈஸ்வரஹ மே யத் பாத பத்மம் அபவாய பஜந்தி பவ்யாஹ மாம் ஶ்ராந்தவாஹம் அரயஹ ரதினஹ புவிஷ்டம் ந ப்ராஹரன் யத் அனுபாவ நிரஸ்த சித்தாஹ சௌத்யே விருதஹ குமதினா. எந்த ஒரு கண்ணன், முதல்ல வந்து கண்ணன் எப்படிப்பட்டவன்னா யத் பாத பத்மம் பவ்யாஹ அபவாய பஜந்தி, யாருடைய திருவடிகளை தாமரை திருவடிகளை யத் பாத பத்மம் அபவாய பவஹா இது இந்த சம்சாரத்தை சொல்றோம் பவஹான்னு. அப்போ பவஹா இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு வந்து ஜென்மா புனர்ஜென்மா, இந்த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் ரீபர்த்த வந்து பவஹான்னு சொல்றோம். அபவாய அப்படிங்கறச்சு புனர்ஜென்மா இல்லாதவாறு பவ்யாஹா பாகவதோத்தமாள் அல்லது சிரேஷ்டர்கள் யார் யாருக்கெல்லாம் அந்த ஒரு நித்தியானித்ய வஸ்து விவேகம் முமுக்ஷுத்வம் இருக்கோ இந்த உலகத்துல திருப்பி நம்ம பிறக்க கூடாதுன்னு அவ தீர்மானம் பண்ணினான்னா எந்த திருவடிகளை பஜிக்கிறார்களோ அந்த கண்ணனா இப்ப இவன் என்ன பண்ணா சாரதியா வந்து நான் அவனை நியமிச்சேனே அப்படின்னு திட்டிக்கிறான், தன்னை வருத்திக்கிறான் அர்ஜுனன். யத் பாத பத்மம் எந்த திருவடிகள், பாத பத்மம் தாமரை தாமரை திருவடிகள், பவ்யாக உயர்ந்த மனிதர்கள் அபவாய மோக்ஷத்திற்காக பஜந்தி அடைகிறார்களோ அந்த ஆத்மதா
இவ அடையறாங்கிறதுனால அவன் கொடுத்துட மாட்டாங்கிறது இல்ல, கொடுத்தான். ஆத்மதஹ, ஆத்மாவை கொடுக்கக்கூடியவன்ங்கிறது ஆத்மஸ்வரூபத்தை விளக்கி அந்த ரியலைசேஷனை கொடுக்கறவன். மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் ஈஸ்வரஹ, அந்த ஈஸ்வரனானவன். குமதினா மே என்னால், மேங்கிறது இந்த இடத்துல மயான்னு எடுத்துக்கணும். ஜென்ரலி மேங்கிறது வந்து த்விதியா அல்லது சதுர்த்தி, த்விதியா கூட இல்ல, சதுர்த்தி ஷஷ்டிக்கு தான் வந்து மேங்கிற சப்ஸ்டிடியூட் வரும். ஆனா இங்க மயாங்கிற அர்த்தத்துக்கு மே யூஸ் பண்ணிருக்காரு. இதெல்லாம் வந்து ஆர்ஷ பிரயோகம். சோ குமதினா மயா, கெட்ட புத்தியை கொண்டவனான என்னால், எந்த ஒரு கண்ணன் வந்து மோட்சத்தை கொடுக்கறானோ அவனை பிடிச்சு இந்த குதிரைய கையில கொடுத்து நீ வந்து தேரோட்டியா இரு அப்படின்னு நான் சொன்னேனே. சௌத்தியே விரதாங்கிறார். சௌத்தியே தூதசிய கர்ம தௌத்தியம், அதே போல சூதசிய கர்ம சௌத்தியம். சூதகாங்கிறது சாரியட்டியர், தேரோட்டி. சோ தேரோட்டியின் கர்மா சௌத்தியம், அந்த சாரதியாக விரதகா ஈடுபடுத்தப்பட்டான். எந்த கண்ணன் மோட்சத்தை கொடுக்கறானோ அவனை போய் நீ வந்து எனக்கு இது வழியகாமி அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு வேலையில அவனை நியமிச்சுட்டேனேன்னு கேட்டுக்கிறான், சொல்றா அர்ஜுனன். அது மாத்திரம் இல்ல, யத் அனுபாவ நிரஸ்த சித்தாக அரையஹ ரதினஹா ஷராந்த வாஹம் புவிஷ்டம் மாம் ந பிராகரன். சாரத்தியத்துல அவனை வந்து ஈடுபடுத்திட்டு இங்க வந்து என்னாச்சுன்னா, ஒரு அந்த ஜெயத்ரதனுடைய ஒரு வதம், அந்த டயத்தை வந்து டிஸ்கிரைப் பண்றாரு இந்த இடத்துல. ஜெயத்ரதனை வந்து பர்சியூ பண்ணிட்டு போகிறச்சு, ஏன்னா ஒரு பெரிய ஆர்மிக்கு பின்னாடி அவனை வச்சிருந்தா, அதனால அவனை வந்து அத்தனை பேரும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தா, என்டையர் கௌரவ பலமும் ஜெயத்ரதனை வந்து ஆத்மாப்பிள இல்லையா, அதனால வந்து அவனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வந்து என்டையர் சைன்யத்தை வந்து போட்டிருந்தா. அப்போ இவன் வந்து உள்ள நுழைஞ்சு போகிறச்சே, ஹி டிட் நாட் டேக் எனி ரெஸ்ட் அர்ஜுனன் அந்த இடத்துல. சோ குதிரைகள் எல்லாம் விரட்டி ஓட்டிட்டு போகிறச்சு, அந்த குதிரைகளுக்கு ரொம்பவும் களைப்படைஞ்சுடுத்து. ஷராந்த வாகம், சோ ஷராந்தாக வாகாக எஸ்ய சகான்னு அர்ஜுனனுக்கு தான் போகிறது அந்த வேர்டு. குதிரைகள் ரொம்ப களைப்படைஞ்ச உடனே அப்போ ஒரு ஒரு செட் ஆஃப் ராஜாக்கள் வந்து இவன் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கிறச்சு, இவன் பாக்குறான் அர்ஜுனன். பார்த்துட்டு இந்த குதிரைகள்லாம் ரொம்ப டயர்டா இருக்கு, இப்படி போயிட்டே இருந்தோம்னா இதுகள் வந்து அப்படியே செத்து போயிடும் போல இருக்கு, நம்ம வந்து ஜெயத்ரதனை அடையவே முடியாது, அவனை அப்புறம் தானே கொல்றதுக்கு பார்க்க முடியும். சோ இப்ப என்ன பண்றது கண்ணான்னு ஒரு நிமிஷம் அப்படி கண்ணனை பாப்பார். கண்ணனும் வந்து சிரிச்சுட்டு, நீ நினைக்கிறது தான் நானும் நினைக்கிறேன், கவலைப்படாத, இறங்கி வந்து அரசர்கள் எல்லாரையும் சண்டை போடு, நீ நான் வந்து என்ன பண்ணணுமோ நான் தேடுறேன் அப்படிங்கிற. அப்படின்னா அர்ஜுனன் ரதத்துல இருந்து குதிச்சு இறங்கி கால்நடையா எல்லா அரசர்களோட சண்டை போட்டு இருக்கான். நான் மகாபாரதத்துல இருக்கிறத டிஸ்கிரைப் பண்றேன், இறங்கி அவன் சண்டை போட்டு இருக்கான். பின்னாடி வந்து கண்ணன் எங்க ஜலம் வருதுன்னு தேடுற, அதாவது இந்த வாட்டர் டிவைனிங்னு சொல்றோமே, வாட்டர் டிவைனிங் பண்ற மாதிரி பேட்டில் ஃபீல்டுல எங்க ஜலம் கிடைக்கும்னு தேடுறார் கண்ணன். அதை தேடி இந்த இடத்துல கடைச்சுடுத்துங்கிற தெரிஞ்ச அது வரைக்கும் அர்ஜுனன் அங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கான், எல்லாரையும் தள்ளி வைக்கிறான். அப்படி ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்த உடனே கண்ணன் வந்து தோ இங்க அப்படிங்கிறான். அவன் வந்து ஒரு அம்ப போடுறானா, அந்த இடத்துல ஜலம் வருது. ஜலம் வந்த உடனே அங்க ஒரு பெரிய ஏரியா ஃபார்ம் ஆயிடுறது. அந்த ஏரியில ஜலங்க இது குதிரைகளுக்கு ஜலத்தை கொடுத்து அதுக்கப்புறம் இவ கிளம்பி திருப்பியும் ஜெயத்ரதனை ஃபைட் பண்றதுக்கு போறாளாம். பேட்டில் ஃபீல்டுக்கு நடுவுல ஒரு குளம், இது இது அவனுடைய ஒரு பிரபாவம் அது. சோ அதனால எத் அனுபாவ நிரஸ்த சித்தாக, இதுக்கெல்லாம் இந்த குளத்துல வந்து ஜலத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த அரசர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா, கண்ணனோட அனுபவத்தினால, எது அனுபாவ எந்த கண்ணனுடைய அனுபவத்தினால அவர்களுடைய மனசு அப்படியே அடங்கி இருந்துதான், நிரஸ்த சித்தாக அப்படியே மயங்கி போய் நின்றுட்டு இருந்தா, அவர்களால ஒண்ணுமே பண்ண முடியலையா அந்த இடத்துல. சோ அதனால எது அனுபவ நிரஸ்த சித்தாக ரத்தினக அரையகாங்கிறார். அந்த கான்ட்ராஸ்ட் அங்க வந்து எதிரிகள் எப்படி இருந்தான்னா, அரையகா எதிரிகள், ரத்தினஹா ரதத்துல இருந்துருந்தா, மாம் இவன் எப்படி இருந்தா, ஸ்ராந்தவாகம் இவனுடைய ஒரு இது வந்து குதிரைகள் எல்லாமே வந்து ரொம்ப களப்படைந்த ஒரு குதிரைகளை கொண்டவனான மாம் என்னை, மேலும் புவிஷ்டம் புவிஸ்திதம் பூமியில் நின்று கொண்டிருக்கக்கூடிய என்னை,
அந்த எதிரிகள் நப்ராஹரன்னு யுத்த தர்மம் படி ஒரு பதாதி அதாவது ஃபுட் சோல்ஜர் கேன் அட்டாக் ஒன்லி அ ஃபுட் சோல்ஜர். குதிரையில இருக்கிறவன் குதிரையில இருக்கிறவனை தான் அட்டாக் பண்ணலாம், ரதத்துல இருக்கிறவன் ரதத்துல இருக்கிறவனை தான் அட்டாக் பண்ணலாம். இந்த மாறுதல் இருந்ததுன்னா கூடாதுங்கிறதுனாலதான் இதுல கூட ராமாயணத்திலயும் பார்ப்போம், ராமனுக்கு வந்து தேர் இல்ல, அதனால மாத்தலி வந்து தேரோட வருவார் கீழே, இந்திரன் வந்து தேர் அனுப்புவார் கீழே, ராவணன் வந்து இதுல இருக்கானே தேர்ல உட்காந்துன்னு சண்டை போட்டு இருக்கானே இவர் வந்து பதாத்தின் திருஷ்டுவா, அதுக்கப்புறம் அங்க இருந்து வந்து தேர அனுப்புவார். இப்ப சமயோரேவ யுத்தம் சோபத்தை, ரெண்டு பேர் சமமா இருக்கிறச்சேதான் அந்த யுத்தம் நடக்கணும். ஆனா இங்க வந்து மாறுதலா நடந்திருக்கு பாருங்க. நம்ம ஜென்ரலி வந்து ஒரு ஒரு பாப்புலர் இது என்னன்னா, கௌரவாள்லாம் வந்து ரொம்ப ரைட்டா சண்டை போட்டா, பாண்டவர்கள்லாம் வந்து குயுக்தி யூஸ் பண்ணா மகாபாரதத்துல, ஏன்னா கண்ணன் வந்து நிறைய சூழ்ச்சிகள்லாம் பண்ணார் அப்படின்னு ஒரு பாப்புலர் ஐடியா ஒண்ணு உண்டு. இங்க பார்த்தேன்னா இந்த இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்ல எல்லா அரசர்களும் ரதத்துல இருக்கிறச்சு, அர்ஜுனன் ஒண்டியாளா அவன் பூமியில நின்றுட்டு இருந்தான், அப்ப சண்டை போட்டாவா, அப்படியே அம்புகளுடைய மழையால அவனை வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணாலாம், அது எல்லாமே இவன் வந்து ரொம்ப சுலபமா தட்டி இது பண்ணிட்டான் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. இதுக்கு வருவோம். சௌத்தியே விரதஹா குமதினா ஆத்மதஹா ஈஸ்வரஹா மே யத் பாத பத்மம் அபவாய பஜந்தி பவ்யாக. எந்த கண்ணனுடைய திருவடிகளை தாமரை திருவடிகளை யத் பாத பத்மம் அபவாய புனர்ஜன்மா ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக அதாவது மோட்சத்திற்காக பவ்யாக சிரேஷ்டர்கள் பக்தர்கள் பஜந்தி பஜிக்கிறார்களோ நாடுகிறார்களோ சஹா ஆத்மதஹா அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஈஸ்வரன் குமதினாமயா கெட்ட புத்தியை கொண்டவனான என்னால் சௌத்தியே விரதஹா சாரதி எனும் சாரதி கர்மாவில் விரதஹா ஈடுபடுத்தப்பட்டவன். அப்போ அதுக்கப்புறம் எது அனுபாவ நிரஸ்த சித்தாக எந்த கண்ணனுடைய ஒரு பிரபாவத்தினால நிரஸ்த சித்தாக மயக்கமடைந்த ஒரு சித்தத்தை கொண்டவர்களாக அரையக எதிரிகள் ரத்தினகா அரையகா ரதத்தில் இருக்கக்கூடிய எதிரிகள் ஷராந்த வாகம் களைப்படைந்த குதிரைகளை கொண்ட பூவிஷ்டம் பூமியில் நிற்கக்கூடிய மாம் என்னை ந பிரஹரன்னு அடிக்கவில்லையோ என்ன தொட கூட முடியலன்னுட்டு முன்னாடி சொன்னார். இந்த இடத்துல பூமியில இருந்தப்போ கூட அவர்களால என்ன அடிக்க முடியல அப்படிங்கிறார். அந்த ஜெயத்ரதன் கதைய வந்து கீழே வியாக்கியானத்துல சொல்றார். இங்க பார்த்தீங்கன்னா ஸ்வ அபராதம் அனுஸ்மரன்னு சந்தப்பியமானஹா ஆகன்னுட்டு ஆரம்பிக்கிறார். இதுக்கு இது வந்து அவதாரிக்கையே தாம் பண்ண அபராதத்தை ஞாபகம் வச்சுட்டாராம். ஜென்ரலி நல்ல விஷயங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அபராதம் பண்ணத்தை வந்து கடைசி ரெண்டு ஸ்லோகத்துல வந்து சொல்ல போறான், ரெண்டு மூணு ஸ்லோகத்துல. சோ அபராதம் அனுஸ்மரன் சந்தப்பியமான ரொம்ப தாபத்துடன் கூடினவனாக அர்ஜுனன் பேசுகிறான். சௌத்தியே சாரத்தியே குமதினாமே மயா சபிருதா. ஏன் குமத்தின்னு தன்னை சொல்லிக்கிறான்னா அவன் ஆத்மதஹா இல்லையா, மோட்சத்தை கொடுக்கக்கூடியவனை போய் நான் வந்து நீ தேரோட்டியா இருன்னு நான் வந்து அவனை ஈடுபடுத்தினேனே இது நியாயமானு கேட்டுக்கிறான் தன்னை பத்திய. அபவாய மோக்ஷாய பவ்யாக சிரேஷ்டாக. இங்க வந்து ஜெயத்ரத வதே ஜலபானம் வினா அஸ்வாஹா ஷராந்தாக. ஜலபானம் வினா தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்லாமல் அந்த குதிரைகள்லாம் வந்து ரொம்ப ஷராந்தாக களைப்படைந்தவைகளாக ததஹ ரதாது அவதீரிய ரதத்திலிருந்து இறங்கி பானைஹி புவம் பித்வா. இதுக்கு முன் கதை இதுதான், கண்ணன் வந்து வாட்டர் டிவைனிங் பண்ணாங்கிறதெல்லாம் பாரதத்துல பார்க்கணும். அந்த ரதாது அவதீரிய ரதத்திலிருந்து இறங்கி பானைஹி புவம் பித்வா பானங்களினால் பூமியை பிளந்து மயா ஜலம் சம்பாதித்தம் என்னால் ஜலம் கொண்டு வரப்பட்டது. ததா அப்பொழுது எஸ்ய அனுபாவேன எந்த கண்ணனுடைய அனுபாவத்தினால் நிரஸ்த சித்தாக அரையஹா மாம் ந பிரகிருதவந்தா என்னை அடிக்கவில்லையோ சஹா அப்பேற்பட்ட கண்ணன் சௌத்தியே விரதஹா இது குமதித்வம். அவனை போய் சாரதியா நான் வந்து நியமிச்சேனே அப்படின்னு தன்னுடைய ஒரு கெட்ட புத்திய சொல்லிக்கிறான் அர்ஜுனன் இந்த இடத்துல. சௌத்தியே விரத குமதினா ஆத்மத ஈஸ்வரோமே
யத்பாத பத்மம் அபவாய பஜந்தி பவ்யாஹ மாம் ஸ்ராந்தவாஹம் அரையோ ரதினோ புவிஷ்டம் ந பிராஹரன் யத் அனுபாவ நிரஸ்த சித்தாஹ நர்மாணி உதார ருச்சிர ஸ்மித சோபிதானி ஹே பார்த்த ஹே அர்ஜுன சகே குருநந்தன இதி சஞ்சல்பிதானி நரதேவ ஹிருதி ஸ்பிருஷானி ஸ்மர்த்துஹ லுடந்தி ஹிருதயம் மம மாதவஸ்ய மாதவஸ்ய மாதவன் கண்ணனுடைய பேச்சுக்கள் அதை ஞாபகப்படுத்திக்கிறான். அடுத்தது அவன் என்ன அர்ஜுனான்னு கூப்பிடுவான், பார்த்தான்னு கூப்பிடுவான், சில சமயம் சக்கேன்னு கூப்பிடுவான், சில சமயம் குருநந்தனாம் வா. இந்த கீதைய பாக்குறச்சு அத்தனை ஒரு ஒரு அட்ஜெக்டிவ்ஸ் அவனுக்கு இருக்கு அர்ஜுனனுக்கு, இத்தனை அட்ஜெக்டிவ்ஸ் சவ்யசாச்சின்னு வா, எத்தனையோ வார்த்தைகளை வச்சுட்டு அவன் வந்து கூப்பிடுவான் அந்த கண்ணன். அதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு அந்த பேச்சுக்களை ஞாபகப்படுத்திட்டு இங்க சொல்றான் அர்ஜுனன். நரதேவ மனுஷியர்களுக்கு நடுவுல தேவனாக இருக்கக்கூடியவனே, தேவன் போல இருக்கக்கூடியவன் யுதிஷ்டிரரை சொல்ற. அதனால ஹே நரதேவ ஹிருதி ஸ்பிருஷானி மாதவசிய ஹிருதி ஸ்பிருஷானி சஞ்சல்பிதானி ஸ்மர்த்துஹு மம ஹிருதயம் லுட்டந்திங்கிறார். லுட்டந்தினா லோட்டயந்தி, அதாவது போட்டு அப்படியே வாட்டுறதுன்னு அர்த்தம். என்ன வந்து ரொம்ப அது அதுக்கு அப்படியே கலக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமா சொல்றது. அந்த வார்த்தைகள் என்ன போட்டு அப்படியே உருட்டி பெரட்டி எடுக்கிறது அப்படிமோ. இந்த லுட்டந்திங்கிற வார்த்தை எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, இந்த குதிரைகள்லாம் வந்து போய் அப்படியே உடம்ப பெரட்டின்னு எடுக்கும் இல்லையோ, அதுக்குதான் அந்த லுட்டந்திங்கிற வேர்டு யூஸ் பண்ணோம். யூஸ்வலி இந்த இடத்துல மனசை போட்டு லுட்டந்தின்னா மனதை வந்து அப்படியே புரட்டி எடுக்கிறதாம், வாட்டி எடுக்கிறதுன்னு அர்த்தம். அவனுடைய பேச்சுக்கள் எப்படிப்பட்ட பேச்சுக்கள், முதல்ல வந்து உதார ருச்சிர, உதார கம்பீரமான, ருச்சிர இனிமையான, ஸ்மித சோபிதானி புஞ்சிரிப்புடன் அழகாக இருக்கக்கூடிய நர்மாணி. நர்மங்கிறது பரிகாச பேச்சு, கிண்டல் பேச்சு, அதுக்கு வந்து நர்மங்கிறது நர்ம வாக்கியம்னு சாகித்ய சாஸ்திரத்துல சொல்றச்சு. அதை வந்து சாட்டு வாக்கியம் பா இல்லைன்னா நர்மாணின்னு பரிகாச பேச்சுக்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவுல கிண்டல் அடிச்சுக்க மாட்டாளா? ஏன்னா கிருஷ்ணன் வந்து பீமனும் யுதிஷ்டிரனும் வந்து அண்ணாவா போயிட்டா, சகதேவனும் நகுலனும் சின்னவாளா போயிட்டா, இவன் உண்டிதான் சம வயஸ்கா சகா அர்ஜுனன். அதனால வந்து நர்மாணி ரெண்டு பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கிண்டல் பேச்சுகள். நர்மாணி அந்த நர்மாணி கிண்டல் பேச்சு பரிகாச பேச்சுக்கள் எப்படி இருந்ததுன்னா, உதார கம்பீரமான, ருச்சிர இனிமையான, ஏன்னா கடுமையா இருந்ததுன்னா ஒத்துக்க முடியாது, கசப்பு வந்துடும், மனக்கசப்பு வந்துடும், அப்படி இல்லை இங்க. அதனால உதார கம்பீரமான, ருச்சிர இனிமையான, புஞ்சிரிப்புடன் கூடின அழகான ஒரு பேச்சுக்களாம். ஸ்மித சோபிதானி புஞ்சிரிப்புடன் சோபிதானி அழகாக இருக்கக்கூடிய நர்மாணி பரிகாச பேச்சுக்கள் முதல்ல. அடுத்தது அப்பப்போ சமயம் வரும்பொழுது இங்க எப்படி சொல்றார், ஆமா, உதாரம் கம்பீரம் ருச்சிரம் செய்யது ஸ்மிதம் தேன சோபிதானிங்கிற அந்த புஞ்சிரிப்புடன் கூடின அழகான ஒரு நர்மாணி பரிகாச வாக்கியானி பரிகாச பேச்சுக்கள். ததா அடுத்தது அந்த ஹே பார்த்த ஹே அர்ஜுனன் இருக்கே, காரிய பிரஸ்தாவேஷு, ஒரு காரியம் நடக்கணுங்கிறச்சே ஒருத்தரை கூப்பிட்டு சொல்லுவோம் இல்லையோ, தபாரு அப்படிங்கிறச்சே பேரை சொல்லி கூப்பிடணும். அதுக்கு எப்படி எப்படி எல்லாம் அவன் வந்து பேரை சொல்லி கூப்பிட்டான்னா, ஹே பார்த்த பிருதாவனுடைய பிள்ளையே, ஹே அர்ஜுன சகே நண்பனே, குரு நந்தன, குரு வம்சத்துக்கே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவனே, குரு நந்தன இதி இத்தியாதீனி, சஞ்சல்பிதானி, சஞ்சல்பிதானிங்கிறச்சு அழகான ஒரு புலம்புதல், ஒரு மதுரமான அக்ஷராணி சஞ்சல்பிதானிங்கிற. பார்த்த அர்ஜுன சகா சகே குருநந்தன இப்படின்னு வந்து அழகான பேச்சுக்கள் கூப்பிடுதல். அந்த பேச்சுக்கள் இது இவைகள் எப்படி இருந்ததுன்னா, ஹிருதி ஸ்பிருஷானி மனோஜானி மாதவசிய, சோ மாதவசிய ஹிருதி ஸ்பிருஷானி ஏதானி நர்மாணி சஞ்சல்பிதானி ச, அப்படியே மனதை தொடக்கூடியதுங்கிற, மனச தொடர மாதிரி இருக்கணும் அந்த பேச்சுக்கள். அப்படியே நுனிநாக்கோட போகல, அந்த நுனிநாக்கு பேச்சா இருந்ததுன்னா மனச வந்து தொடாது. அவனுடைய ஒரு ஆசை அதுல வெளிப்படுறதுனாலதான் என் ஹிருதயத்தை வந்து தொடர மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாதவசிய பேச்சு சஞ்சல்பிதானி பேச்சுக்கள். மம ஹிருதயம் என்னோட மம மமங்கரிச்ச ஸ்மர்த்துகு மம ஹிருதயம்,
அதை நினைவு கூறும் என்னுடைய ஹிருதயத்தை வாட்டுகின்றது, கலக்குகின்றது. நினைக்கிறச்சே நினைக்கிறச்சே எனக்கு என்னவோ பண்றதுமோ, லாஸ் அனுபவிக்கிறச்சேதான் நமக்கு இந்த பேச்சினுடைய ஒரு இதுவே புரியும், இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு அர்த்தமே இல்லைன்னா புரியாது. ஒன்ஸ் யூ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் தட் லாஸ், ஸ்வ அனுபவத்தையும் சேர்த்து அதை வந்து படிக்கிறச்சேதான் இன்னும் நன்னா புரியும். அவளோட பேச்சு நம்ம வந்து நினைவு கூறுறச்சே அது வந்து ஒரு க்ஷணம் அது மனசை கலக்கும், துக்கம் எல்லாம் போயிருக்கும் ஆனாலும் அது ஒரு நிமிஷம் கலக்கும். இது வேற ஃப்ரெஷ்ஷா இப்பதானே அவன் நியூஸ கேட்டுட்டு வந்திருக்கான், அதனால பாவம் அனுபவிக்கிறான் இல்ல. நர்மாணி உதார ருச்சிர ஸ்மித சோபிதானி ஹே பார்த்த ஹே அர்ஜுன சகே குருநந்தனேதி சஞ்சல்பிதானி நரதேவ ஹிருதி ஸ்பிருஷானி ஸ்மர்த்துர் லுடந்தி ஹிருதயம் மம மாதவசிய. அடுத்தது ஷையா ஆசன அடன விகத்தன போஜனாதிஷு ஐக்கியாத்வயஸ்ய ரிதவான் இதி விப்ரலப்தா சக்யுஹு சகேவ பித்ருவத் தனயஸ்ய சர்வம் சகே மகான் மகிதையா குமதேஹே அகம் மே. இன்னும் ஃபர்தரா என்னுடைய தான் பண்ண பாபங்கள் என்னங்கிறத சொல்றான். நான் வந்து என்னுடைய பரியாச பேச்சு எப்படி இருந்ததுன்னா, தப்பி தவறி அவன் வந்து ஒரு ஒரு கண்ணன் வந்து ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டான், ஒரு தப்பா சொல்லிட்டான், எதையோ ஒண்ணு ஒரு ஒரு தவறு பண்ணிட்டான்னா, நீ பெரிய சத்தியவாதியாச்சே அப்படின்னு நான் அவனை கிண்டல் பண்ணுவேன், அவனை ஏசுவேன். அதை கூட அவன் பொறுத்துண்டான் பத்தியோல்யோ. எப்படி ஒரு சகா ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுடைய ஒரு தவறை பொறுத்து கொள்வானோ அந்த மாதிரி பொறுத்துண்டான். ஒரு அப்பா ஒரு குழந்தையினுடைய தவறை வந்து போனா போறதுன்னு தட்டி கொடுத்து எப்படி அவர் வந்து பொறுத்துப்பாரோ அந்த மாதிரி பொறுத்துண்டான் கண்ணன் அப்படிங்கிறார் இந்த இடத்துல. ஷையா இது இது என்னன்னா, படுக்க தூக்கம் சுற்றுதல் இந்த ஆத்ம பிரசம்சா எத்தனையோ விஷயங்கள்ல நாங்க வந்து ஒன்னா பழகிருக்கோம் அப்படிங்கிற அர்ஜுனன். ஷையா ஷையாங்கிறச்சு தூக்கம் படுக்கை, அடுத்தது ஆசனம் உட்கார்றது, சமமா உட்காந்து போனாங்க. அண்ணானா அங்க வந்து அப்படியே நமஸ்காரம் பண்றது அதெல்லாம் உண்டு, இங்க அது கிடையாது, ஃப்ரெண்ட மாதிரினா பழகின அர்ஜுனனோட. அதனால ஆசன உட்கார்றது, அட்டன சுத்துறது, ஊர் பூரா சுத்துறது, எதை கேட்டாலும் ஆ வா அர்ஜுனான்னு கையை தட்டின்னு கிளம்பிடுவாவா. அப்புறம் விகத்தன, விகத்தனா ஸ்வ குண ஸ்லாகனாதி, தன்னுடைய குணங்களை செல்ஃப் பிரைஸ், தன்னோட நான் எப்படி பண்ணேன் தெரியுமோ இல்லையோ, நீ எப்படி பண்ண தெரியுமோ இல்லையோ அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளதான் அது ரொம்ப அழகா இருக்கும். எந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸே இருக்காது, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸே இருக்காது. ஆனா ஏ நீ நீ நன்னா பண்ணியே நான் நன்னா பண்ணேனே அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஒரு தன்னுடைய குண அந்த மாதிரி நட்பு அமையணும். இப்படிதான் இருக்கணும் நட்புங்கிறது நமக்கு வந்து தெரியறது, அமைஞ்சதுன்னா நன்னா இருக்கும், இல்லைன்னா இட் இஸ் ஆல்வேஸ் மார்க்ட் வித் தீஸ் காம்ப்ளெக்ஸஸ், இட்ஸ் வெரி டஃப். விகத்தன ஸ்வகுண ஸ்லாகனா, தன்னுடைய குணங்களை போற்றுதல், அல்லது மியூச்சுவலா மிதஹா குண ஸ்லாகனா, ஒவ்வொருத்தருடைய குணத்தை போற்றுதல். ஆனா விகத்தனாங்கிறது வந்து செல்ஃப் பிரைஸுக்கு தான் விகத்தனம்ங்கிறது. போஜனம் ஒன்னா உட்காந்துட்டு சாப்பிட்டோம், இந்த பெரியவாள்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிடுறது அந்த இதுவே இல்ல, ஆட்டிடியூடே இல்ல கண்ணனுக்கு, சகா மாதிரி பழகினாவும். அதுக்கு இத்தியாதிஷு போதனா போஜனாதிஷு ஐக்கியாத்து, ஐக்கியாத்துங்கிறச்சு எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லை. இந்த இடத்துல பஞ்சமி போட்டதுனால ஐக்கியாத் அவ்யதிரேகாத் ஹேதோஹோ, ரெண்டு பேருமே டிஃபரன்ஸே இல்லைங்கிற காரணத்தினால நான் என்ன பண்ணேன், வயசிய ரிதவான் இது விப்ரலப்தா. இதுக்கு வந்து நம்ம வியாக்கியானத்தை பார்த்தாதான் புரியும். கதாச்சித்து ஏதோ ஒரு சமயம் வியபிச்சாரம் திருஷ்டுவா, வியபிச்சாரம்னா ஒரு தவறு, கண்ணன் ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டான், அறியாமையில எத்தனையோ விஷயங்கள் பண்றோம், அதுல வந்து அந்த மாதிரி கண்ணனும் ஒரு தவறு பண்ணிட்டானா, அதை பார்த்துட்டு அர்ஜுனன் ஹே வயசிய ரிதவான் அப்படின்னா சத்தியயுக்தா துவம் இதி வக்ரோக்தியா, ஒரு இதுவா வக்ரோக்தியாவோட, அதாவது எப்படி சொல்றது, ஒரு நீ பெரிய உண்மை உண்மை பேசிய நீ பெரிய ஹரிச்சந்திரனாக்கும் அப்படிங்கிற மாதிரியோ, அந்த மாதிரி கிண்டல் அடிக்கிற மாதிரி கிண்டல் அடிச்சானா, நீ சத்தியவான் இல்லையா அப்படின்னு சொல்றார். வக்ரோக்தியா விப்ரலப்தா திரஸ்கிருதா, விப்ரலப்தாங்கிறச்சு இங்க ஏசப்பட்டவன், அவனை திட்டினேன்னா நீ பெரிய சத்தியவாதி இல்ல
நீ வந்து போய் இப்படி எல்லாம் தப்பு பண்றியேங்கிறத வந்து சொல்லாம நீ சத்தியவாதிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படி நான் அவனை கிண்டல் அடிச்சேன். அவனுக்கு ஏசினே ரிபுமான்னுட்டு ஒரு பாடம் இருக்கு. ரிபுங்கிறச்சு ரிபவாக தேவாக சேவகாக சந்தி. உனக்கு வந்து பெரிய சேவகர்கள்லாம் இருக்கிறதுனால நீ என்ன வேணாலும் பண்ணலாம். நீ பெரிய அரசனோ இல்லையோ, உனக்கு பைசா இருக்கோ இல்லையோ அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கிண்டல் அடிப்போம் சில பேரை. நீ செல்வந்தன்னுங்கிறதுனால உனக்கு எல்லாமே பணம் பேசுறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணுவோமே, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனை நான் கண்ணனுக்கு யூஸ் பண்ணேங்கிற அது பெரிய தவறு இல்லையா? மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன்ட்ட இந்த மாதிரி நான் ஏசினேன். ஆனால் பதிலுக்கு கண்ணன் என்ன பண்ணான்னா, அசௌ மகான் அபி மயா வயசிய இதி மத்வா விப்ரலப்தா. நான் வந்து சமவயஸ்கனோ இல்லையோ, அதனால என்ன வந்து அவன் பொறுத்துண்டான். என்ன காரணம்னா, மே அகம் குமதேகே மே அகம், கெட்ட புத்தியை கொண்ட என்னுடைய ஒரு பாபத்தை மகிதையாங்கிறர் மகத்துவம், அவன்ட்ட ஒரு பெருந்தன்மை, ஏன் பாபத்தை அவன் பொறுத்துண்டான். மகத்துவம்ங்கிறர் மகிதையானா மகத்துவேன காரணம் என்ன, அந்த மகத்துவம் அவன்கிட்ட வந்து அந்த பெருந்தன்மை இருக்கிற காரணத்தினால மே அகம் என்னுடைய பாபத்தை சர்வம் சேகே, அவன் பெரிய மகான், அவனுடைய மகத்த பெருந்தன்மையினால குமதேகே கட்ட புத்தியான என்னுடைய அகம் பாபத்தை எல்லா பாபத்தையும் சேகே பொறுத்துண்டான். எது போல பொறுத்துண்டான்னா, சக்யுஹு சகா இவ, சக்யுஹு அகம் சகா சேகே. யதா எவ்வாறு சக்யுஹு ஒரு நண்பனுடைய ஒரு பாபத்தை இன்னொரு நண்பன் எப்படி பொறுத்து கொள்வானோ அதுபோல அவன் பொறுத்து கொண்டான். அதுக்கப்புறம் பித்ருவது தனயஸ்ய அகம் சேகே, பித்ருவது ஒரு தந்தை எவ்வாறு தன்னுடைய குழந்தையினுடைய ஒரு பாபத்தை பொறுத்து கொள்ளுமோ அதுபோல பொறுத்து கொண்டான். அப்பாவுக்கு அப்பாவாகவும் இருந்துட்டு நண்பனுக்கு நண்பனாகவும் இருந்துட்டு இருந்தாங்கிறதுக்கு. ஷையா ஆசன அடன விகத்தன போஜனாதிஷு ஐக்கியாது. ரெண்டு விஷயம், ஒண்ணு வந்து நாங்க ரெண்டு பேரும் பழகின விதம் அப்படி ஐக்கியம், எல்லாவற்றிலும் ஒரு பேதமே இல்லாத நாங்க ரெண்டு பேரும் பழகின காரணம். இன்னொன்னு அவனுடைய பெருந்தன்மை, இதனால ஏன் பாபம் சிரிச்சுங்கிறது அவன் சொல்லிக்கல. அர்ஜுனன் இஸ் வெரி செல்ஃப் அவேர் அந்த விஷயத்துல. அவன் தன்னுடைய பாபம் வந்து நான் என்னமோ சிறுபிள்ளைத்தனமா எத்தையோ பண்ணேன்னு அவன் வந்து சரிகட்டல தன்னுடைய பாபத்தை. அப்பேற்பட்ட கண்ணனுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியவனுக்கு நான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணேனேன்னு கேட்டுக்கிறான். ஆனா அவனுடைய பெருந்தன்மை, அவனுடைய ஒரு இது எல்லாத்தையும் பொறுத்துண்டான் கண்ணன் அப்படின்னு. அது பட போறது இல்லை அவனுக்கு, அது தப்பா பட்டாதானே அவன் வந்து அதை கோச்சுண்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கெல்லாம். அதெல்லாம் ஒரு விளையாட்டு லீலை, கண்ணனுடைய லீலை. ஷையா ஆசன அட்டன விகத்தன போஜனாதிஷு ஐக்கியாத்வயஸ்ய ரிதவான் இதி விப்ரலப்தஹ சக்யு சகேவ பித்ருவத் தனயஸ்ய சர்வம் சேஹே மகான் மஹிதயா குமதே ரகம் மே. சோஹம் நிருபேந்திர ரஹிதா தானே, சோஹம் நிருபேந்திர ரஹிதா புருஷோத்தமேன சக்யா பிரியேன சுஹிருதா ஹிருதயேன சூன்யா அத்வனி உருக்ரம பரிக்ரஹம் அங்க ரக்ஷன்னு கோபைஹி அசத்பிஹி அபலா இவ வினிர்ஜிதா அஸ்மி. நிருபேந்திர அரசர்களுக்கு நடுவுல இந்திரன் போல இருக்கக்கூடியவனே, புருஷோத்தமேன சக்யா பிரியேன சுஹிருதா ரஹிதா அகம். இப்பேற்பட்ட கண்ணன் அவன் யாரு, புருஷோத்தமன், பரம்பொருள்ளவன், புருஷர்களுக்கு நடுவுல உத்தமனா இருக்கக்கூடியவன், பரம்பொருள், சக்யா சகி அவன் எனக்கு வந்து ஒரு சகா மாதிரி இருக்கக்கூடியவன், நண்பன், பிரியன் ஆத்மார்த்தமான ஒரு நண்பன், சுஹிருத்துங்கிறச்சு சமானமான ஹிருதயத்தை கொண்டவன், ஒரே வேவ்லிங்க்த் நாங்க ரெண்டு பேரும். அப்பேற்பட்ட அந்த கண்ணனை, கண்ணன் இல்லாமல் ரஹிதா, கண்ணன் இல்லாமல் சகா அகம், அப்பேற்பட்ட நான், அப்பேற்பட்டங்கிறது மனசுல வந்து எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணும். எப்பேற்பட்ட நானுங்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் அவனுடைய ஒரு அனுக்கிரகத்தை அனுபவிச்சேனே, அப்பேற்பட்ட நான் இன்னைக்கு அந்த கண்ணன் இல்லாமல் எப்படி எனக்கு தோன்றதுன்னா, ஹிருதயேன சூன்யகாங்கிற என்னுடைய ஹிருதயத்துல வந்து ஐ ஃபீல் எம்டி கம்ப்ளீட்லி மென்டலி.
ஒண்ணுமே எனக்கு வந்து தோணல. அந்த கண்ணன் இல்லாத என்னால என்ன பண்ண முடியும்னே தெரியல. அதனால அத்வனி உருக்கிரம பரிகிரகம் ரக்ஷன் இல்ல கண்ணன் வந்து பிரபாச கஷேத்திரத்துக்கு போயிடுறார். தான் வந்து வைகுண்டத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி பிரபாச கஷேத்திரத்துல போய் அங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கிறச்சு அங்க தன்னுடைய இந்த சரீரத்தை விட்டு வைகுண்டத்துக்கு போறார். அப்போ சில பேர் யாதவர்கள் அந்த துவாரகையில இருக்கா, சில பேர் வந்து இவரோட பிரபாச கஷேத்திரத்துக்கு வரா. அந்த பாக்கி இருக்கக்கூடிய யாதவர்களை தான் அர்ஜுனன் போய் மீட் பண்ணி அவர்களை ரட்சிக்கிறதுக்காக வேற ஒரு இடத்துக்கு அழிச்சுட்டு போய் இந்த பஞ்சாப்ல அந்த குருக்ஷேத்திரம் பக்கத்துல வேற அங்க கொண்டு போய் விட போறான். ஏன்னா துவாரகம் முழுக போறது இதுக்கப்புறம். அந்த சமயத்துல அத்வனி வழியில உருக்கிரம பரிகிரகம் ரக்ஷன், உருக்கிரம பரிகிரகம், உருக்கிரமங்கிறது ஒரு பெரிய வாமனாவதாரத்தை சொல்ற இந்த ஸ்டெப், அதாவது உலகளந்த பெருமாளுங்கிறதுக்காக உரு கிரமஹா, உருன்னா பெருசு, கிரமஹான காலடி, பகவானுக்கு ஒரு சொல்லது உருக்கிரமஹா. பகவானுடைய பரிகிரகம்ங்கிறச்சு அவருடைய ஃபேமிலி, அவருடைய குடும்பம் முழுக்க ரக்ஷன்னு ரட்சித்தவனாக அத்வனி வழியில் போயிட்டே இருக்கிறச்சு இந்த எடப்பசங்க நிறைய பேர் வந்து கோபைஹி அசத்திகி கெட்ட இடையர்களால் நான் வினிர்ஜிதகா தோற்கடிக்கப்பட்டேனுங்கிறார். அவனுக்கு வந்து அவனுடைய வலுவும் போயிடுத்து, காண்டீபத்துல இருக்கக்கூடிய வலுவும் போயிடுத்து, அவனால காண்டீபத்தை கூட தூக்க முடியலையா அந்த சமயத்துல. அப்படியே நின்றுட்டு இருந்தாமா, ஏன்னா அந்த துக்கத்துல இருந்துட்டு இருந்தான். அவ்வளவுதான், கண்ணன் தன்னை விட்டு இந்த இந்த பௌத்திகமான சரீரத்துல கண்ணன் இல்லையேங்கிற நினைப்புல அவனுக்கு வந்து அப்படியே மென்டல் ஸ்ட்ரென்த்தும் இல்லை அர்ஜுனனுக்கு. அதனால இந்த கண்ணனுடைய ஒரு ஃபேமிலியை ரட்சிக்கிறதுக்காக அவன் ஐஷண்டு போகிறச்சு அவர்கள் எல்லோரையும் வழியில அசத்பிகி கோபைஹி கெட்ட இடையர்களால் அபலா இவ ஒரு ரொம்ப ஒரு துர்பலமான ஒரு பெண்ணை போல் வினிர்ஜிதா அஸ்மி தோற்கடிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். நான் வழியில வந்துட்டு இருக்கிறச்சு ஏதோ நாலு கெட்ட நீச்சைகி ஒரு பெண்ணை போல நான் வந்து தோற்கடிக்கப்பட்டேனுங்கிற அந்த உருக்கிரமசிய பரிகிரகம்னா ஷோடஷ சஹஸ்ர ஸ்திரீ லக்ஷணம், 16,000 பெண்கள் அவர்களை அழிச்சுண்டு நான் போய் அவளை ரட்சிக்கும் பொழுது பரிபாலிக்கும் பொழுது வழியில் அத்வனி வழியில எத்தனையோ எடப்பசங்க வந்து என்னை வந்து தோக்கடிச்சுட்டா. சோ எதனால ஹிருதயேன சூன்யா, அந்த கண்ணன் இல்லாத காரணத்தினால என் மனசு விருச்சோடு இருந்தது, அப்போ வந்து நாலு பேர் என்ன தோக்கடிச்சுட்டான். சோஹம் நிருபேந்திர ரஹிதா புருஷோத்தமேன சக்யா பிரியேன சுஹிருதா ஹிருதயேன சூன்யா அத்வனி உருக்கிரம பரிகிரகம் அங்க அங்கிறது யுதிஷ்டிரனை அட்ரஸ் பண்ற வேர்டு, அங்க ரக்ஷன் கோபை ரசத்பிகி அபலா இவ வினிர்ஜிதா அஸ்மி தத்வை தனு தே இஷவஹ ச ரதஹ ஹயாஹ தே சோ அஹம் ரதி நிருபதயஹ யதஹ ஆனமந்தி சர்வம் க்ஷணேன தத் அபூத் அசத் ஈஷ ரிக்தம் பஸ்மன் ஹுதம் குஹக ராத்தமிவ உப்தம் உஷ்யாம் உஷ்யாம். எப்பேற்பட்ட தனுசு கையில காண்டீபம், அவனுடைய தனுசை வந்து சொல்ற தத்வை, இதெல்லாம் வந்து அர்த்தாந்திர சங்கிரமித வாச்சியத்வனியும் போ சாகித்ய சாஸ்திரத்துல அந்த ராமன் அப்படின்னு சொன்னாம்னா அது சாதாரண வந்து தசரத புத்திரன் ராமன்னு சொல்ல மாட்டோம். அதாவது எந்த அசுரர்கள் இது ராட்சசர்கள் எல்லாம் கொன்னாரோ அந்த யாகத்தை ரட்சிச்சானோ அந்த ராமன் இன்னைக்கு சீதை இல்லாத தவிக்கிறேனே அப்படின்னு என்னால முடிஞ்சிடும், ஆனா அவளால முடியாதுன்னு பாரு. இதெல்லாம் வந்து அந்த சஹா தத்துங்கிற அந்த ப்ரோனன் வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் தட் அது அப்படின்னு அதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது, அதுக்கு வந்து அத்தனை ஒரு பொட்டன்சி இருக்கு அந்த வேர்டுக்கு, ஒரு காம்பீரியம் இருக்கு அந்த வேர்டுக்கு. தத்தனுகு அப்படின்னா அப்பேற்பட்ட காண்டீபம் அப்படின்னு சொல்றமே எப்பேற்பட்டதுன்னா கதையை சொல்லணும். நம்ம காண்டீபத்தை எங்கெங்கெல்லாம் அவன் உபயோகப்படுத்தினானோ எப்படி எப்படி எல்லாம் அந்த காண்டீபத்தினுடைய மகிமை தெரிஞ்சதோ அதெல்லாம் நம்ம வந்து இப்ப சொல்லியானோம். தத்வை தனுகு அப்பேற்பட்ட தனுசு தே இஷவாக அந்த அம்புகள், எந்த அம்புகள் பீஷ்மரையே கொள்ளு படுக்க வச்சதோ அப்படின்னு எடுத்துக்கலாம். எந்த அம்புகள் ஒன்னொன்னா நம்ம வந்து அகேன் அந்த கதையை நம்ம நினைச்சுக்கணும். தே ஈஷவா அதுக்கப்புறம் ச ரத அந்த ரதம், எந்த ரதத்தில் நான் வந்து இப்ப குரு சைன்யத்தையே இது பண்ணேனோ தே ஹயாஹா
தண்ணி கூட இல்லாத ஜெயதிரதன் வதத்துக்கு அதை வந்து விரட்டிண்டு போனேனே அந்த குதிரைகள். சோஹம் ரதி, அப்பேற்பட்ட நான் எந்த எதை பார்த்து யதகாங்கிறச்ச எந்த காரணத்தினால நிருபதயா ஆ நமந்தி அரசர்கள் என்னை பார்த்து வணங்கினார்களோ. ஏன்னா முன்னாடியோட கனெக்ஷன், முந்தின ஸ்லோகத்தோட இது கனெக்ஷன் என்னன்னா, நீச்சமான ஒரு எடையர்கள் என்னை வந்து தோற்கடிச்சுட்டான்னா எங்க போச்சுப்பா அவனுடைய வில்லு, எங்க போச்சு அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு இங்க வந்து சொல்றாரு, தத்வை தனுகு தே இஷவஹ சரதஹ ஹயாஹாதே. அந்த குதிரைகள் எல்லாமே எதை பார்த்து அரசர்கள் வணங்கினார்களோ, யதஹா எந்த காரணத்தினால் நிருபதயஹ ஆ நமந்தி, அது எல்லாமே கிருஷ்ண வியோகா ஏவ அத்திர காரணம் ந அந்யஹ. ஸ்ரீதர சுவாமியை தான் முதல்ல பார்க்கணும், பார்த்திருக்கணும். ஸ்ரீகிருஷ்ண வியோகா, அந்த கண்ணன் தேர்ந்து பிரிஞ்சதுங்கிறது தான் ஒரே காரணம் அந்த இடத்துலங்கிற. அத்த ஹேதுவோ நான் அந்யகா, வேற எதுவுமே இங்க வந்து ஹேது கிடையாது. அதனாலதான் யதகா ஏபியகாங்கிறச்சு எந்த காரணத்தினால நிருபதயா ஆ நமந்தி, அது சர்வம் க்ஷணேன தத்து அசத்து அபூத்து, அது எல்லாமே ஒரு க்ஷணத்துல ஈஷரிக்தம், அந்த ஈஸ்வரன் இல்லாத சூன்யமாக இருக்கக்கூடியது அசத்து அபூத்து. அசத்துங்கிறச்சு காரிய அக்ஷமம் சன்னு, காரியத்துக்கு உபயோகப்படாமல் போயிடுத்து. அந்த தனுசா இருக்கட்டும், அந்த அம்புகளா இருக்கட்டும், ரதமா இருக்கட்டும், குதிரைகளா இருக்கட்டும், ஏன் நானே ஒரு காரியத்துக்கும் உபயோகப்படாத ஆயிட்டேங்கிற. தத் சர்வம் க்ஷணேன, ஒரு க்ஷணத்துல அசத் அபூத்து ஈஷரிக்தம், ஏன்னா அந்த பகவான் அங்க இல்லை, அதனால எல்லாமே ஒரு க்ஷணத்துல சூன்யமா போயிடுத்து. இதுக்கு வந்து மூணு உபமா சொல்றாரு இங்க. காவ்யம், காவ்யம் மாதிரி அவர் வந்து அவ்வளவு அழகா அந்த புராணத்தை எடுத்துன்னு போறார். பஸ்மம் ஹுதம், பஸ்மன் ஹுதம் குஹக ராத்தம் ஊஷ்யாம் உப்தம் இவ அப்படின்னு மூணு எக்ஸாம்பிள்ஸ் இங்க கொடுக்குற. ஒண்ணு வந்து பஸ்மன்னுங்கிறது இது லுப்த சப்தமீக்கம், அதாவது பஸ்மன்னுங்கிறது பஸ்மனி ஹுதம் இவ சன்மந்திர விதானைரபி பஸ்மனி ஹுதம். சாம்பல்ல போய் நம்ம ஹோமம் பண்ணோம்னா எப்படி அது ஒரு காரியத்துக்கும் உபயோகப்படாதோ அது போல, ஏன்னா அக்னிங்கிறது தான் அந்த சோர்ஸ். அக்னி இருந்தாதான், அக்னியில நம்ம வந்து ஹோமம் பண்ணாதான் அந்த அக்னி கொண்டு போய் அந்த பர்டிகுலர் தேவதையிட்ட கொடுப்பா, அதனுடைய பலனானது நமக்கு வந்து அபூர்வமாக நிற்கும், பின்னாடி பலனை கொடுக்க போறது. இதுதான் மீமாம்சானுடைய ப்ராசஸ்ஸே. அந்த அக்னி அங்க இல்லைன்னா வெறும் சாம்பல்ல நம்ம வந்து ஹோமத்தை ஆகுதிய விட்டோம்னா அது ஒண்ணுத்துக்குமே பிரயோஜனம் கிடையாது, எரிய போறது இல்ல, அக்னி பகவான் எடுத்துட்டு போக போறது இல்ல. அது போல இங்க வந்து கண்ணன் இல்லாத இடத்துல என்ன நம்ம ட்ரை பண்ணாலும் ஒரு காரியத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, நானே வேஸ்ட்டுங்கிறான் அந்த இடத்துல அர்ஜுனன். அதனால பஸ்மனி ஹுதம் இவ குஹக ராப்தம்ங்கிறார். குஹகங்கிறச்சு அதி பிரீதாதபி குஹகாத்து மாயாவினஹா சகாஷாத்து ராப்தம் லப்தம் யதா அசத்து. பெரிய இந்திரஜால வித்த காமிக்கிறவன் இருக்கான், மெஜிஷியன் இருக்கா, பிசி சர்க்கார் மாதிரி ஒரு மெஜிஷியன் இருக்கார். இது ரசகுல்லா கொடுக்கறேன்னு கொடுத்தாருன்னா அதை சாப்பிட முடியுமா நம்ம? அவர் கொடுப்பார். பட் வாட் ஹி சேயிங் இஸ் ஒரு ஒரு மாயாவியானவன் அவனுடைய சகாஷாத்து ராத்தம் லப்தம் கிடைச்ச ஒரு பொருள், அது அப்படியே இந்தானு ஒரு பெரிய வீட்டை கொண்டு வந்து கொடுக்கறான் வச்சுக்கோங்க உங்களுக்கு, அது அப்படியே அடுத்த க்ஷணம் அது மறைஞ்சிட போறது, இது வெறும் மாயை தானே. சோ மாயாவியினால கொடுக்கப்பட்ட விஷயம் போல இந்த இடத்துல அவன் கையில இருக்கக்கூடிய தனுசு ஒரு ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, அவனுடைய ரதமோ இல்ல அவனேயோ எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. மூணாவது வந்து ஊஷ்யாம் சம்யக் கர்ஷனாதினா அபி ஊஷர பூமௌ, இது வந்து ஊஷர, ஊஷர பூமௌ உப்தம் பீஜம் இவ. ஊஷரங்கிறது வந்து ஆக்சுவலி தரிசா இருக்கிற பூமி கூட இல்ல, இது வந்து ஊஷர பூமிங்கிறது மறுபூமி, பாலைவனம். பாலைவனத்துல நம்ம வந்து நன்னா உழுது ஒரு விதைய போட்டோம்னா அது வருமோ? வரப்போறது இல்ல, அரிசியோ இதுவோ எதுவுமே விளைக்க போறது இல்ல. என்னதான் நம்ம உழுது பண்ணா கூட அதுல இருந்து ஒரு விதத்திலயும் எஃபெக்ட் இருக்க போறது இல்ல. அந்த மாதிரி இங்க வந்து அர்ஜுனனுடைய ஒரு நிலைமைய சொல்ற. சோ மூணு விஷயங்கள், சாம்பல்ல ஆகுதி போடுறது மாதிரி, குஹக ராத்தம் ஒரு மாயாவி கொடுத்த ஒரு பொருள் மாதிரி,
இல்ல பாலைவனத்தில் ஊஷ்யாம் பாலைவன பூமியில் ஊஷர பூமௌ உப்தம், உப்தம்னா விதைக்கப்பட்ட ஒரு பீஜம், விதைக்கப்பட்ட பீஜம்னா வெறும் பீஜம், உப்தம்ங்கிறச்சு அத விதைக்கப்பட்ட ஒரு அத உள்ளுக்குள்ள போட்ட பீஜத்துக்கு வந்து உப்தம்னு பேரு. வபதிங்கிறதுனுடைய தப்பிரத்தயம் வருது. சோ வபத்தின்னா அதை விதைக்கிறது. உப்தம் பீஜம், அது விதைக்கப்பட்ட ஒரு பீஜத்தை போல் சர்வம் எல்லாமே ஒரு க்ஷணத்து, ஏன்னா சத்து இல்லைன்னு அர்த்தம். சத்து இல்லைன்னா அசத்து தானே எல்லாமே. அந்த சத்ஸ்வரூபமான கண்ணன் இல்லாத காரணத்தினால சகலமும் அசத்தாக இருக்குங்க. அதுதான் இங்க சொல்ற இந்த பூமியில சத்து கிடையாது, அதனால உங்களுக்கு வந்து ஒரு அசத்து என்ன என்ன பண்ணாலும் உங்களுக்கு வந்து பிரயோஜனம் கிடையாது. அதே போலதான் சத்தான அந்த அக்னி அங்க இல்ல, சத்தான ஒரு விஷயம் இல்ல. இது எங்கேயோ தின்னேர்ல இருந்து அவன் வந்து ஒரு ஒரு வீட்டை பண்ணி காமிக்கிறான். அதனால ஒரு மாயாவியினால கொடுக்கப்பட்டதும், ஒரு பஸ்மத்துல ஆகுதி கொடுக்கப்பட்டதும், ஒரு பாலைவனத்தில் விதைக்கப்பட்ட ஒரு பீஜம் போல எல்லாமே ஒரு க்ஷணத்துல போயிடுது. தத்வை தனுகோ தே இஷவஹ ச ரதோ ஹயாஸ்தே சோஹம் ரதி நிருபதயோ யத ஆனமந்தி சர்வம் க்ஷணேன தத் அபூத் அசத் ஈஷரிக்தம் பஸ்மன் ஹுதம் குஹகராத்தம் இவ உப்தம் ஊஷ்யாம். இருக்கட்டும். ஆகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே.